ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு குமார் ஸ்பூன் தளிர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் டெரஸ் கார்டனில் க்ரோ பேக்கில் மண்ணை எப்படி ஃபில் பண்ணுறது, அது எப்படி சரிசமமாக மண்ணில் என்னென்ன சேர்க்கணும், என்னென்ன உரங்கள் சேர்க்கணும், எப்படி அதை சமமான நிலையில் அந்த க்ரோ பேக் யூஸ் பண்ணுங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னா, மண், சாதா மண், ஆற்று மண், செம்மண், அப்புறம் பாருங்கள் சாதா மண் தான், அப்புறம் ஆட்டு உரம், அப்புறம் நானே தயாரித்த சொன்ன கம்போஸ்ட் உரம், அப்புறம் வந்து சத எரு உரம், அப்புறம் க்ரோ பேக். இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம எப்படி இந்த க்ரோ பேக்கை ஃபில் பண்ணுறது இங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இந்த கொக்கோ பீடை. இப்போ கொக்கோ பீடு வந்து நல்லா ஊறி நல்லா மெதுவாக இருக்குது. அதை பீஸ் பீஸாக அப்படி தூள் தூளாக ஆக்கி வைக்கிறேன். அதில் இருக்கிற கல், அதில் இருக்கிற இதெல்லாம் எடுக்கிறேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, இதில் இயற்கையாகவே காக்கா அங்கே நிறையா வந்து வேப்பங்கொட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்கு. வேப்பஞ்சத்தும் இதில் இருக்குது, வேப்பங்கொட்டைலாம் இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற எல்லா அந்த கொக்கோ பீட்டில் இருக்கிற அந்த கட்டியெல்லாம் நல்லா தூள் தூளாக ஆக்கி நல்லா நைஸாக ஆக்கிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஸோ இப்போ நான் என்ன கொட்டுறேன்னா, அந்த எல்லாம் தூளாயிடுச்சு. இப்போ செம்மண் கொட்டுறேன், ஒரு பேக்கு ஃபுல்லாக ஒரு செம்மண் ஒரு கொட்டுறேன். அதுக்கப்புறம் செம்மண் கொட்டினதுக்கப்புறம் உரம், அது கூட ஏதாவது உரம் ஆட் பண்ணுவேன். என்ன உரம்னா, ஆற்று மணல், ஆற்று மணல். ஆற்று மணல் வந்து நீரை தக்க வச்சுக்கும், வேர் விடுறதுக்கு நல்ல ஒரு சத்துரான மண், ஆற்று மணல். அதனால் ஆற்று மணல் நான் வச்சுருக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து காம்போஸ்ட் உரம் நானே தயார் பண்ண அந்த காம்போஸ்ட் உரம் கொஞ்சம் எடுத்து போடுறேன். ஏன்னா அது வேரில் சத்து பிடிக்கணும்ல, எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. செடி வளரும் போது நம்ம மாதம் மாதம் வாரம் வாரம்லாம் வைக்க வேண்டாம் சத்துக்கள் நிறைஞ்ச உரங்களெல்லாம். ஒன்ஸ் இது வச்சுட்டு போதும், வச்சாலே போதும், நல்ல செடி நல்லா தளத்தலன்னு வளரும். அப்புறம் தலைசத்து, எங்கள் வீட்டு பின்னாடி வேப்ப மரம் இருக்குது, அந்த வேப்ப மரம் காஞ்ச இலைகள், வேப்ப இலை, வேப்பங்கொட்டை இதெல்லாம் நான் ஒரு பேக்கில்